ஹாய் கைஸ், ஹே ஹலோ நண்பா, வெல்கம் டு பூமர் சேனல். சாரி ஃபார் த லேட் வீடியோ. நாங்களும் நிறைய பேர்த்திட்ட விசாரிச்சுட்டு இருந்தோம், எங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்தையுமே கேட்டு ஒரு இந்த வருஷம் இந்த ஆப்பை வந்து நிறைய வருஷமாக யூஸ் பண்ணுறவங்களோட காண்டாக்ட் கிடச்சிது. ஸோ அவங்ககிட்ட வந்து நாங்கள் கொஞ்சம் பேசி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக கேட்டிருந்தோம். அண்ட் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு பேர் வந்து இந்த சர்டிஃபிகேட்டையும் பே பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு என்ன நடந்துச்சுங்கன்னு அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோ நாங்கள் ஃபுல்லாக சொல்கிறோம். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் சில டவுட்லாம் கேட்டிருக்காங்க கமெண்ட்ஸில், அதுக்கும் நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். அப்போ வந்து ரொம்ப வருஷமாக, ஐ மீன் ஒன் அண்ட் ஆஃப் இயராக யூஸ் பண்ணுறவங்க வந்து ஒருத்தர் காண்டாக்ட் கிடச்சிது. அவங்ககிட்ட பேசுறதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கலப்பா, எனக்குமே வந்து நான் காண்டாக்ட் பண்ணவர்களுமே வந்து யாருமே பாசிட்டிவாக சொல்ல கிடையாது, எல்லாமே ஃபுல் நெகட்டிவாக தான் இருக்குது. இந்த சர்டிஃபிகேட் நீங்கள் பே பண்ணி வாங்கினீங்கனாலும் திருப்பியும் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட்டை பே பண்ணி வாங்க சொல்லுவாங்க. ஸோ ஸ்கேம் பயங்கரமாக நடந்துட்டுருக்கு, வாங்காதீங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டாரு. பிளஸ் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஒருத்தர் அவர் பே பண்ணிட்டாரு. என்னதான் நடக்குதுன்னு நான் பார்த்துறேன், நான் பே பண்ணிடுறேன், உங்கள் சேனலில் இருக்கவங்களுக்கு சொல்லுங்கள், எனக்கு அமௌண்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, கண்டிப்பாக இந்த சர்டிஃபிகேட் திருப்பி கொடுப்பாங்க, திருப்பியும் வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. ஃபர்ஸ்ட் இந்த 5000 வந்துச்சு, இப்போ அப்புறம் 3000 வந்துச்சு இல்லை அந்த சர்டிஃபிகேட்டு, அதே மாதிரி அமௌண்ட் குறைச்சி அவங்க பண்ணி தருவாங்க. அதே மாதிரி மீண்டும் இது வரும், இந்த சர்டிஃபிகேட் மீண்டும் வரும். ஸோ வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. எனக்கு அமௌண்ட் ஏறிடுச்சு, எனக்கு அவர் பே பண்ணிட்டாரு, இந்த 3000 வந்து கிரெடிட்க்கு வந்து அந்த சர்டிஃபிகேட் வாங்கி அவர் பே பண்ணிட்டாரு. பேங்க் ப்ராசஸிங்கில் இருக்கான் அவருக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்க, நாளைக்கு இல்லைனா நாலு நாளைக்கு வந்து உங்களுக்கு அமௌண்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருக்காங்களாம். எனக்கு அமௌண்ட் வரட்டும், அதுக்கப்புறம் உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து சொல்லுங்கள், பே பண்ணுறதும் பே பண்ணாததும் அவங்க அவங்களோட விருப்பம், பட் ஒருவேளை லாஸ் ஆகிட்டா அது என்னோடய போகட்டும் அப்படின்னு வந்துட்டு அவர் எங்களுக்கு ஒரு சொல்லியிருக்காரு. இதில் வந்து நாங்கள் என்ன உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறோம்னா, பே பண்ணாதீங்க, சர்டிஃபிகேட்டை பே பண்ணாதீங்க. கண்டிப்பாக இந்த சர்டிஃபிகேட்டுக்கு வந்து திருப்பி வாங்குற மாதிரி ஒரு டைம் கொடுப்பாங்க. ஸோ அது வரலும் வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்கள், அது வந்து ஒரு பெட்டரான விஷயம். நாங்கள் விசாரித்தவர்களுமே வந்து யார்கிட்டையுமே இன்னும் வரலும் ஒரு பாசிட்டிவான விஷயம் வரவே கிடையாது. அவங்க என்ன சொன்னாங்க, அந்த 5000 பே பண்ணவங்களுக்கு 20 அன்னைக்கு வந்து கண்டிப்பாக ஃபுல் அமௌண்ட் நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்னு தான் வந்து மெசேஜ் எங்களுக்குமே அப்படி தான் வந்துச்சு. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சர்டிஃபிகேட்டை வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ வித்ரா சர்டிஃபிகேட் வாங்கினாலும் அடுத்து வேற ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்ட்டு, வேற ஒரு சர்டிஃபிகேட் வாங்குற மாதிரி வரும் அப்படிங்கிற மாதிரி அவங்களே சொல்கிறாங்க. ஸோ வந்து யாரும் பே பண்ணாதீங்க. எங்கள் நண்பர்கள் ஒரு ரெண்டு பேர் பே பண்ணிட்டாங்க, அவங்க வந்து எங்களுக்கு சொல்கிறேன்ருக்காங்க. அவங்களுக்கு பேங்க் ப்ராசஸ் பே பண்ணதுக்கப்புறம் மீண்டும் பேங்க் ப்ராசஸிங் போயிட்டுருக்கான். அமௌண்ட் வந்துட்டால் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் பண்ணுறோம், அதுக்கப்புறம் நீங்கள் போடுறதும் போடாததும் உங்களோட ஓன் ரிஸ்க், நாங்கள் வந்து நீங்கள் போடுங்கன்னு சொல்ல கிடையாது. ஜஸ்ட் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறோம், வந்துட்டா உங்களுக்கு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் பண்ணுறோம். ஆனால் எதையுமே நம்பி ஏமாறாதீங்க, நாங்கள் என்ன உங்களுக்கு சொல்கிறோம் கண்டிப்பாக. அப்புறம் இந்த சர்டிஃபிகேட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. என்னன்னா 500, அதாவது 3000 பே பண்ணால் 200 500 வரைக்கும் எடுத்துக்கலாம், அதாவது 80 நாளைக்கு நீ 200 500 வரைக்கும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற சொல்லி. அது பண்ணால் இப்போ ஒரு நாளைக்கு நம்ம 500 எக்ஸ்ட்ரா போகிறோம்னா அவங்களுக்கு 50 கமிஷன் போகும். இப்போ நம்ம ஒரு நாளைக்கு 10,000 போகிறோம்னா அந்த 5% தான் கம்மியாக போகுது. இதில் வந்து இதுலேயும் ஒரு ட்விஸ்ட் வச்சு எப்படிலாம் சம்பாதிக்கணும்னு வித்தியாசமாக, அதாவது நாங்கள் கால்குலேட் பண்ணவர்களும் நம்ம போடுற அமௌண்ட்டில் வந்து அவங்க தர அமௌண்ட்டில் நிறைய நமக்கு போயிடும், அதிலே போயிடும் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு, அதுலேயே ஃபீஸ்னு சொல்லிட்டு அதுலேயே நிறைய போயிடுது. ஸோ பார்த்துங்க, எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இதை இதோட ட்ராப் பண்ணிங்க, நிறைய பேர் நிறைய அமௌண்ட் போட்டிருக்கீங்க, நிறைய கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, எனக்கு நல்லா புரியுது, கஷ்டம்லாம் நல்லா புரியுது. இதுக்கப்புறம் ஏமாறாமல் இருங்க, இதுக்கப்புறம் போடாமல் இருங்க. எப்போவுமே ஆன்லைனில் இருக்கிறத மேக்ஸிமம் நம்பாதீங்க. நம்ம நண்பர்கள் வந்து கமெண்டில் சில க்வெஸ்சன்ஸ்லாம் கேட்டிருக்கீங்க, எங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர்ஸாக நாங்கள் சொல்கிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் கமெண்ட் என்னென்னு பார்ப்போம். திரும்ப அமௌண்ட் வர்றதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா அப்படின்னு, அவர் பேர் என்ன, திவ்யம், திவ்யம் அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க. திரும்ப அமௌண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி, பட் இருந்தாலும் பேடிஎம்ல நம்ம பண்ணியிருக்கோம், அதுல வந்து ஹெல்ப் லைன் ஒரு ஆப்ஷன் இருக்கு, நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். எப்படின்னா நீங்க இப்ப அமௌண்ட் உங்களோட அக்கௌண்ட்ல இருந்து நீங்க அனுப்பியிருப்பீங்க, அந்த அமௌண்ட் டிரான்சாக்ஷன் கிளிக் பண்ணி உள்ளார போனீங்கன்னா, அதை நான் சொல்றது பேடிஎம்ல சொல்றேன், அதுல பாத்தீங்கன்னா ஹெல்ப் ஆப்ஷன் இருக்கும், மேல ரைட் சைடு கார்னர்ல இருக்கும் ஹெல்ப் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா, அதில் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் அனுப்பியிருக்கீங்களோ அதில் என்ன ப்ராப்ளங்கிறது கீழே காட்டும், என்ன ப்ராப்ளம்னாலும் நீங்கள் இங்கே வந்து ஹெல்ப் கேட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும், ஃப்ராடு பண்ண மாதிரி, அப்புறம் அமௌண்ட்டு நம்ம கொடுத்து அவங்க திருப்பி தரல அப்படிங்கிற மாதிரி. அதை நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், நாங்கள் அதுக்குமே ஒரு தனியாக வீடியோ ரெடி பண்ணுறோம், எப்படி அந்த ஹெல்ப்லைனில் கேட்கணும் அப்படிங்கிறத, அது ஒரு ட்ரை தான். நமக்கு அமௌண்ட் ரிட்டர்ன் வந்துட்டால் நமக்கு ஒரு ப்ளஸ் தான். ஸோ நாங்கள் அதையும் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், அதை ஃபுல்ஸாக ட்ரை பண்ணிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம், அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நாங்கள் சொல்கிறோம். ஸோ வெயிட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் கமெண்ட் என்னென்னு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா அழகு ஹரிகரன்ற ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு, ஐ பை வித்ரா கார்டு 3000 ப்ராசஸிங்கில் இருக்குது, வித்ரா
சப்போஸ் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆச்சுன்னா இன்ஃபார்ம் பண்றேன் கமெண்ட் சொல்லியிருக்காரு. ஓகே ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. இது நீங்க கண்டிப்பா உங்களுக்கு என்ன நடந்தாலும் அதை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட வியூவர்ஸ்க்கும் சப்ஸ்கிரைபர்ஸும் இந்த வீடியோ பார்க்கறவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு எப்போ அமௌண்ட் வந்தாலும் கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள், எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்துடலாம். கிரேசி குக்கிங்கிற கமெண்ட் பண்ணியிருக்காங்க, வித்ரா கார்டு வாங்கினாலும் அமௌண்ட் வருமா ப்ரோ? நீங்கள் எவ்வளோ நாளாக இந்த ஆப் யூஸ் பண்ணுறீங்க? வித்ரா கார்டு வாங்கினா அமௌண்ட் வருமாங்கிறத செக் பண்ணிக்கிட்டே இருக்கோம். கண்டிப்பாக என்னனாலுமே உங்களுக்கு நாங்கள் தெளிவாக நாளைக்கு இன்னொரு வீடியோ கண்டிப்பாக போட்டுருவோம். அண்ட் நாங்கள் வந்து பே பண்ணலாம், ஏன்னா எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் போட்டோம். பட் எங்களுக்கு தெரிஞ்சவங்க நியர்பையில் இருக்கவங்களாம் போட்டிருக்காங்க, அவங்களுக்கு அவங்களை நாங்கள் வாட்ச் பண்ணிட்டு தர கேட்டுட்டு தான் இருக்கோம். அவங்களுக்கு எப்போ அமௌண்ட் இருந்தாலும் அது எந்த டைமாக இருந்தாலும் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் பண்ணுறேன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. வந்துச்சுன்னா கண்டிப்பாக நாங்களுக்கு உடனே நாங்கள் இன்ஃபர்மேஷன் பண்ணிடுவோம் கண்டிப்பாக. ஸோ நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்துடலாம். அவங்களே தான் கேட்டிருக்காங்க, ப்ரோ நீங்கள் வித்ரா கார்டு வாங்கியிருக்கீங்களா? நாங்கள் வாங்கலை, எங்கள்கிட்ட அவ்வளோதான் அமௌண்ட் முடிஞ்சிருச்சு, இதெல்லாம் போச்சு. யார்கிட்ட தான் போய் சொல்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. அது தெரியுது, நம்மளும் சம்பாதிக்கணுங்கிற எல்லாத்துக்குமே சம்பாதிக்கணும் ஆசை இருக்கும். ஸோ நம்ம போட்டுட்டோம், ஓகே இது வரலாம் நடந்ததை விட்டுருங்க, இதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், ஸ்டே ஸ்ட்ராங்காக இருங்க, ஃபீல் பண்ணாதீங்க. அப்புறம் ஆக்டர் சஞ்சய் அப்படின்ற ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு, இல்லை போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாதா, டோட்டல் லாஸஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. சைபர் கிரைமில் ட்ரை பண்ணலாம், நாங்களும் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது விசாரிச்சுட்டு இருக்கோம், அதை பற்றி இப்போதைக்கு நாங்கள் சொல்ல விரும்பல. நாங்கள் ஃபுல்லாக வந்து அதை என்ன ஏது பண்ணணும் அப்படின்றத நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக சொல்கிறோம் உங்ககிட்ட. முடிஞ்ச அளவுக்கு அந்த அமௌண்ட் நம்மளோட போட்ட அமௌண்ட் ரிப்ளை எடுக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்றதான் இப்போ எங்களோட சர்ச். இப்போ இதை பே பண்ணுறோம் அமௌண்ட் வருதா இல்லையாங்கிறத நாங்கள் மெயின் கான்செப்டாக பார்க்கல. எங்களோட கான்செப்ட் இப்போ என்னவா இருக்குது அப்படின்னா, போட்ட அமௌண்ட்ல நம்ம பே பண்ண அமௌண்ட்லாம் நமக்கு கிடைக்குமா திரும்பி அப்படிங்கிறதான் நாங்கள் ஒரு மெயின் கான்செப்டாக பார்த்து விசாரிச்சுட்டு இருக்கோம். யாருக்கிட்டையாவது இதுக்கான ஒரு ஐடியா கிடைக்குமா, போட்ட அமௌண்ட் நம்மளால எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் நிறைய பக்கம் விசாரிச்சுட்டு இருக்கோம். அது முடியாத பட்சத்தில் நம்ம எல்லாம் ஒரு பண்ணலாம். ஓகே நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்துடலாம். பிரவீன் பூபதி, 4 மணிக்குள்ளே போடுவீங்களா ப்ரோ வீடியோ? 2 லட்சம் போட்டிருக்கேன் ப்ரோ. 2 லட்சம் போட்டிருக்கீங்கன்னா நீங்கள் போட்ட அமௌண்ட் எடுத்து ரொட்டேட் பண்ணியிருந்துருக்கோம். நம்ம நிறைய பேர் அந்த தப்பு தான் பண்ணியிருக்கோம். போட்ட அமௌண்ட்டை எடுத்துடணும், நம்ம போட்ட அமௌண்ட்டை எடுத்துட்டு எக்ஸ்ட்ரா வர இன்கம்மை நம்ம ரொட்டேட் பண்ணியிருந்தோம்னா நமக்கு வந்து லாஸ் கம்மியாக இருந்திருக்கும். அண்ட் எனக்கு நிறைய பேர் வந்து நாங்கள் நிறைய கமெண்ட் படிக்கல, ஏன் அப்படின்னா நிறைய பேர் ரொம்ப ஃபீல் பண்ணிலாம் கமெண்ட் போட்டிருக்காங்க. 30,000 போட்டிருக்கேன், சைனா வித்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கமெண்ட்லாம் வந்து எங்களுக்கு கால் பண்ணிலாம் வந்து நிறைய பேர் கேட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரில, நான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன், இதை நம்பி ஸ்டார்டிங்கில் அமௌண்ட் வந்துச்சு அதனால் நான் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் எந்த ஆப்பையும் நம்பி ஏமாறாதீங்க, அமௌண்ட் இந்த மாதிரி தான் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு ட்ரா பண்ணிவிடுவாங்க. இது வந்து எங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆள் சொன்னதுனால நான் அதை உங்களுக்கு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்துடலாம். சார் மை ஒய்ஃப் 60,000 ரீசார்ஜ் நாட் வித்ரா, ப்ளீஸ் இன்ஃபர்மேஷன் சென்ட். ஸோ இதுதான் ப்ரோ சேஃப்டி கார்டு, சேஃப்டி மெம்பர்ஷிப் போட சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வித்ரா கார்டு. ஸோ அடுத்து என்ன வரும் அப்படின்னு தெரில அப்படிங்கிறது தான் விஷயம். இந்த மாதிரி நீங்கள் பே பண்ணணும்னு உங்களுக்கு பே பண்ணும் அப்படின்னு நீங்களா உங்கள் ஓன் ரிஸ்க்கில் பே பண்ண முடிவு பண்ணிட்டா விட்ரா பண்ணுற அமௌண்ட் நீங்கள் பே பண்ணுற அமௌண்ட் பிட்டு பிட்டாக பே பண்ணுங்கள். அதை நாங்கள் அதை சொல்லிட்டோம், பிட்டு பிட்டாக பே பண்ணுங்கள். வேறு சில பேருக்கு ஆட் ஆக மாட்டேங்குது. அது என்ன ரீசன்னா நீங்கள் ஃபுல் அமௌண்ட்டும் ஒன்றா பே பண்ணக்கூடாது, பிட்டு பிட்டாக பே பண்ணுங்கள். அதாவது 5,000 இருக்குன்னா ஒரு 2,000 or 1,500 அந்த மாதிரி கொஞ்சம் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அதில் வேலெட்டில் ஆட் ஆகும். இது வந்து ஜஸ்ட் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்ட சொல்கிறோம், உங்களை பண்ண சொல்லி சொல்லலை. பண்ணுற மாதிரி இருந்தால் இப்படி தான் பண்ணணுன்றது, நாங்கள் அப்படி தான் பண்ணோம், எங்களுக்கு ஏறுனுச்சு. ஃபஸ்ட் நாங்கள் அந்த 5,000 பே பண்ணப்போ நாங்கள் இந்த மாதிரி பிட்டு பிட்டாக பே பண்ணி தான் பே பண்ணோம், எங்களுக்கு எல்லாமே கரெக்டாக தான் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்துடலாம். வித்ரா கார்டு வாங்கிட்டீங்களா? ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இதை தான் கேட்குறீங்க, வித்ரா கார்டு வாங்கிட்டீங்களா? உங்களுக்கு அமௌண்ட் வந்துச்சாலே எங்களுக்கு, நாங்கள் வித்ரா கார்டு வாங்கலை ஆனால் எங்களுக்கு நியர்பையில் இருக்க ஒரு 2 பேர் வந்து வித்ரா கார்டு வாங்கி பண்ணியிருக்காங்க, ப்ராசஸிங்கில் இருக்குது, அவங்களுக்கு வந்துட்டால் கண்டிப்பாக நாங்கள் இன்ஃபர்மேஷன் பண்ணுறோம். ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். கண்டிப்பாக நாங்கள் வீடியோ எந்த இன்ஃபர்மேஷனாலும் நாங்கள் உடனே வீடியோ போடுறோம். யாருக்கா ஒருத்தருக்கு பே ஆகிடுச்சு அமௌண்ட் வந்துருச்சு அப்படின்னாலுமே நாங்கள் உடனே அது என்ன டைமாக இருந்தாலும் சரி நாங்கள் வீடியோ ரெடி பண்ணி உங்களுக்காக போடுறோம். அது வரலும் எங்களோட சஜஷன் என்னன்னா பே பண்ணாமல் இருங்க, இல்லை என்கிட்ட அமௌண்ட் இருக்குது நான் பே பண்ணி ஒரு ரிஸ்க் எடுத்து பார்க்குறேன் அப்படின்னா அது உங்களோட ஓன் ரிஸ்க், அது உங்களோட மைண்டை பொறுத்து இருக்குது. நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கான தகவல்லாம் உடனே நாங்கள் போட்டோம். இந்த ஆப்பை பற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத நாங்கள் செகண்ட் பை செகண்ட் தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கோம். நிறைய பேரோட கான்டாக்டும் வாங்கி வச்சுருக்கோம். ஆனால் அந்த காவியாங்கிறத வந்து யாருன்னு எங்களுக்குமே தெரியாது, நாங்களும் உங்களை மாதிரி தான். ஆமாம், நீங்கள் வச்சு வந்து ஆமாம் நிறைய பேர் காவியோட நம்பர் கிடைக்குமா, ஒரு ஃபன்னியான கமெண்ட்லாம் நிறைய கொடுக்குறாங்க காவியாவை பற்றி. கண்டா வர சொல்லுங்க, காவியாவை கையோட கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் கமெண்ட் பயங்கரமாக வருது. எங்களுக்கும் அந்த காவியான்றது யாருன்னு தெரியாது, ஜஸ்ட் அது ஒரு நேமு ஷேர் பண்ணால் ரிப்ளை பண்ணுறாங்க, அது ஒரு ஏ கூட இருக்கலாம்,
டிபி பார்த்து யாரையும் ஏமாந்துடாதீங்க. பார்த்துப்போம், நாங்கள் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எல்லாமே சொல்கிறோம். தேங்க்யூ, பாய் பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.